இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாவங்களை, அக்கிரமங்களை, துக்கங்களை, சாபங்களை, நோய்களை சுமந்து தீர்த்தார். நம்முடைய மீறுதல்களுக்காக இயேசு சிலுவையில் பாடுபட்டு சித்திரவதை செய்யப்பட்டு நம்மை விடுவிப்பதற்காக இயேசு கடைசி சொட்டு இரத்தம் முழுவதையும் நமக்காக சிந்தி சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தார். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார்? வேறு விதமாக மரித்திருக்கலாமே என்று நமக்குள் ஒருமுறையாவது கேள்வி எழும்பி இருக்கும் அல்லவா? இயேசு கடைசியாக சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இயேசு சிலுவையில் நமக்காக செய்த 7 தெய்வீக பரிமாற்றங்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமா? இதற்குள் இருக்கும் வேத சத்தியம் என்ன என்பது பற்றியும், சிலுவையின் வல்லமை என்ன, இந்த சிலுவையில் இருந்து வெளிப்படும் வல்லமைகள் என்ன, இயேசு சிலுவையில் செய்து முடித்த செயல்களில் இருந்து, ஃபினிஷ்டு ஒர்க்கில் இருந்து நாம் என்ன வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? சிலுவையில் இயேசுவுக்கும் நமக்கும் என்ன தெய்வீக பரிமாற்றம் ஏற்பட்டது? இயேசுவின் மூலம் நமக்கு இலவசமாக கிடைத்தது என்னவெல்லாம் என்பது போன்ற ஆழமான சத்தியங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதலில் இயேசுவுக்கு ஏன் சிலுவை மரணம் என்பது பற்றி பார்க்கலாம். இயேசு வாழ்ந்த காலத்தில் ரோமர்கள் பொதுவாக குற்றவாளிகளுக்கு 5 விதமான மரண தண்டனைகள் கொடுப்பது வழக்கம். முதலில் குற்றவாளியை கல்லெறிதல், 2வது மிருகங்களுக்கு குற்றவாளியை இரையாக போடுதல், 3வது குற்றவாளியை எரிகிற அக்கினி சூளையில் எரிதல், 4வது குற்றவாளியை வாளால் 2 துண்டாக வெட்டுதல், கடைசியாக உச்சக்கட்ட தண்டனையாக குற்றவாளியை சிலுவையில் அறைதல். இப்படி மற்ற கொடூரமான மரண தண்டனைகள் இருந்தாலும் இயேசு சிலுவையில் தான் அறையப்பட்டு மரித்தார். இது ரோமர்களின் ஆளுகையின் அதிகாரத்தினால் அல்ல, பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகரின் சதித்திட்டத்தினாலும் அல்ல. ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார் என்றால், மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றபடி இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது பிதாவாகிய தேவன் இதை பற்றி முன்பாகவே தீர்மானித்ததினால்தான். சில தீர்க்க தரிசன வசனங்களை பார்ப்போம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கின்றபடியே போகின்றார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகின்றாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் என்றார் என்று மத்தேயு 26:24 சொல்கின்றது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சங்கீதம் 22:16 சொல்கின்றது. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றனர் என்ற சங்கீதம் 22:17, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகின்றனர், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கின்றாரே இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கின்றனர் என்று சங்கீதம் 22:8 சொல்கின்றது. தீர்க்க தரிசனங்களாகிய இந்த 5 வசனங்களின் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் அறையப்பட்டார். எனவே அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறையப்படுவார் என்பதும், அவர் சிலுவையில் தொங்கும் போது அவர் விலா எலும்புகளை எல்லாம் எண்ண முடியும் என்பதும், அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டு எடுத்துக்கொள்வார்கள் என்பதும், அவர் சிலுவையில் தொங்கும் போது அந்த வழியை நடந்து போகின்றவர்கள் தங்கள் தலையை துளுக்கி பரியாசம் பண்ணுவார்கள் என்பதும் எழுத்தின்படியே அப்படியே நிறைவேறியது. இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தன் ஜீவனை கொடுத்தது பிதாவாகிய தேவனின் முன்குறித்தலின்படிதான். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் அறையப்பட்டதன் மூலம் மனுக்குலத்திற்கு அவர் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவைகள் என்னென்ன என்று விரிவாக பார்க்கலாம். இயேசு சிலுவையில் தொங்கும் போது அவருக்கும் நமக்கும் சில தெய்வீக பரிமாற்றங்கள் பரிமாறப்பட்டது. அவை என்ன? முதலில் இயேசு தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட்டோம். 2வது நாம் நீதிமான்களாக்கும்படிக்கு அவர் பாவமானார். 3வது நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரரானார். 4வது நமக்கு புகழ்ச்சி, இயேசுவுக்கு அவமானம். 5வதாக நமக்கு தேவ சாயல், இயேசுவின் மேல் ஆதாமின் சாயல். 6வதாக இயேசுவுக்கு சிலுவை, நமக்கு சிங்காசனம். 7வதாக இயேசுவுக்கு மரணம், ஆனால் நமக்கு நித்திய ஜீவன். இதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். முதலில் இயேசு தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட்டோம். நமது பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களையும் நோய்களையும் துக்கங்களையும் இயேசுவின் மீது சுமத்திவிட்டார். தேவ குமாரனாகிய இயேசுவிடம் இருந்த பரிசுத்தம், தெய்வீக அன்பு, தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக ஐஸ்வர்யம் மற்றும் நித்திய ஜீவன் ஆகியவற்றை எடுத்து நம்மேல் வைத்து விட்டார். நாம் மன்னிக்கப்பட்டோம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா 53:5 சொல்கின்றது. பழைய ஏற்பாட்டில் மனிதன் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமென்றால் அவன் ஒரு காளையையோ ஆட்டினையோ பலி செலுத்த வேண்டும். அதே போல முழு மனு குலத்தின் பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் குற்றம் செய்யாத பாவமறியாத ஆடு மனிதனுக்காக கொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்தால் இரண்டு ஆடுகளை பிரதான ஆசாரியன் கொண்டு வர வேண்டும். இரண்டு ஆட்டின் பெயரால் ஆசாரியன் சீட்டு போடுவான். சீட்டு விழுந்த ஆட்டின் தலையின் மீது பாவம் செய்தவன் தன் கைகளை வைத்து தான் செய்த பாவங்களை சொல்லி அறிக்கையிட வேண்டும். இவ்விதமாக அந்த மனிதன் செய்த பாவம் பாவமறியாத அந்த ஆட்டின் தலையின் மீது சுமத்தப்படும். பின்பு அந்த ஆடு கொல்லப்படும். ஆனால் அருகில் நின்ற அந்த ஆடு போக்காடாக வனாந்தரத்திற்கு அனுப்பிவிடப்படும். இது போலதான் நமக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது. அதாவது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற இரண்டு ஆட்டுக்குட்டி நாமும் நமது ஆண்டவராகிய இயேசுவும் தான். சீட்டு நமது ஆண்டவரின் பேரில் விழுந்தது. நமது பாவங்களை எல்லாம் எடுத்து பிதாவாகிய தேவன் தமது குமாரன் மீது சுமத்தினார். நமது பாவங்களையும் அதற்கான தண்டனையையும் இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மரித்தார். ஆம், நமது பாவத்தை சுமந்தார், நமது அக்கிரமத்தை சுமந்தார், நமது துக்கங்களை சுமந்தார், நமது ரோகங்களை சுமந்தார் என்று பார்க்கின்றோம். எனவே சிலுவையில் நடந்த முதல் தெய்வீக பரிமாற்றத்தின் மூலம் நமது பாவத்தின் தண்டனை இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. இயேசுவிடம் இருந்த பரிசுத்தமும் சமாதானமும் நமக்கு கிடைக்கின்றது. நாம் மன்னிக்கப்பட்டு விட்டோம். இரண்டாவதாக, சிலுவையில் நடந்த தெய்வீக பரிமாற்றம் நம்மை நீதிமான்களாக்கும்படி இயேசு பாவமானார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களைப் போல சாதாரண மனிதராக பிறக்கவில்லை. அவர் தெய்வீகமாக பிறந்தார். மனுக்குளம் முழுவதும் பாவத்தில் பிறந்தனர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்தமாக பிறந்தார். அவர் பிறக்கும் போதே பரிசுத்தர் என்று லூக்கா 1:35, அவர் வளர்ந்த பின்பு கூட பாவம் செய்யவில்லை என்று 1 பேதுரு 2:22, இயேசுவிடம் பாவம் இல்லை என்று 1 யோவான் 3:5, இயேசு பாவமறியாதவர் என்று 2 கொரிந்தியர் 5:21, இயேசு பாவங்களுக்கு விலகினவர் என்று எபிரேயர் 7:26 சொல்கின்றது. இப்படிப்பட்ட பரிசுத்தமான பாவம் செய்யாத தேவகுமாரன் சிலுவையில் தொங்கும்போது நமக்காக பாவமானார். அதாவது நமது பாவங்களை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். அதே வேளையில் அவரிடத்தில் உள்ள நீதியை நம் மீது வைத்தார். இவ்விதமாக சிலுவையின் இரண்டாவது தெய்வீக பரிமாற்றத்தின் மூலம் பாவிகளாகிய நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். நீதியுள்ள இயேசு கிறிஸ்து நமது பாவத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவமானார். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் என்கிற பாடலை நாம் பாடினால் மட்டும் போதாது, நாம் நீதிமான் என்கின்ற தைரியம் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு இயேசு தரித்திரரானார். சிலுவையில் நடந்த மூன்றாவது பரிமாற்றம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு அவர் சிலுவைக்கு சென்றார். அவர் சிலுவையில் தொங்கும்போது தரித்திர கோலத்தில் தொங்கினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை நாம் தியானித்து பார்த்தால் நாம் ஆச்சரியத்தில் மூழ்கி விடுவோம். வானம் அவரது சிங்காசனம் என்று ஏசாயா 66:10, பூமி அவரது பாதப்படி என்று ஏசாயா 66:1, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது என்று 1 ராஜாக்கள் 20:3, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்றும் அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் என்றும் வேதாகமும் சொல்கின்றது. ஆனால் இயேசு சிலுவைக்கு சென்றபோது நமது தரித்திரத்தை எல்லாம் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே என்று 2 கொரிந்தியர் 8:9 சொல்கின்றதல்லவா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், நிர்வாணமாக இருந்தார். இந்த பசியும் தாகமும் நிர்வாணமும் நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்று 28:48 சொல்கின்றது. இவ்விதமாக நமது தலையின் மேல் இருந்த பசி, தாகம், நிர்வாணம் மற்றும் தரித்திரத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு இயேசு அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிரப்புகின்றார். நாம் ஐஸ்வர்யமடைவது மாத்திரமல்ல, நாம் எல்லாவற்றினும் சம்பூரணமாக அபண்டன்ஸாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கின்றது என்று 2 கொரிந்தியர் 9:8 சொல்கின்றது. நான்காவதாக, நமக்கு புகழ்ச்சி, இயேசுவுக்கு அவமானம். சிலுவையில் நடந்த நான்காவது பரிமாற்றத்தின் மூலம் நாம் புகழ்ச்சிக்குரியவர்களாக உயர்த்தப்படுகின்றோம்.
ஆனால் நமது வாழ்க்கையில் இருந்த சகல அவமானங்களையும் இயேசு ஏற்றுக்கொள்கின்றார். பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று நீதிமொழிகள் 14:34 சொல்கின்றது. அதே வேளையில் பரிசுத்தம் எந்த ஜனத்திற்கும் புகழ்ச்சி என்று வேதாகமம் போதிக்கின்றது. ஆம், நாம் பாவிகளாக வாழ்ந்தபோது இகழ்ச்சிக்குரியவர்களாக இருந்தோம். நாம் செய்த பாவம் நமக்கு அவமானத்தையும் தலைக்குனிவையும் நேரிட செய்தது. ஆனால் சிலுவையில் நடந்த தெய்வீக பரிமாற்றத்தின் மூலம் நாம் புகழ்ச்சிக்குரியவர்களாக மாற்றப்பட்டுள்ளோம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது நமது அவமானத்தை அவர் சுமந்தார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார் என்று எபிரேயர் 12:2 சொல்கின்றது. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாக நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கின்றபடியே நடந்தார் என்று ரோமர் 15:3 சொல்கின்றது. இந்த வசனங்களின்படி நம் மீது இருந்த நிந்தைகளையும் அவமானங்களையும் இயேசு தம் மீது ஏற்றுக்கொண்டார். சிலுவை சுமப்பது அவமானம். சிலுவையில் தொங்குவது நீசருக்கு கொடுக்கப்படும் தண்டனை. இப்படி சிலுவையில் தொங்குகின்ற அவமானத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியினால் நாம் புகழ்ச்சிக்குரியவர்களாக காணப்படுகின்றோம். இயேசு இகழ்ச்சியடைந்து நாம் புகழ்ச்சிக்குரியவர்களாக்கப்பட்டோம். எனவே சிலுவையின் உபதேசத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நமக்கு இனி புகழ்ச்சி மட்டும்தான், இகழ்ச்சி இல்லை. 5வதாக, நமக்கு தேவ சாயல், இயேசுவின் மேல் ஆதாமின் சாயல். சிலுவையில் நடந்த 5வது பரிமாற்றம் மிகவும் ஆச்சரியமானது. நாம் பிறக்கும் போதே ஆதாமின் சந்ததியாக பிறக்கின்றோம். அதாவது நமது உள்ளான மனுஷனில் ஆதாமின் சாயல் உள்ளது. ஆதாமின் சாயல் என்பது நமது பழைய மனுஷன். நமது பழைய மனுஷன் பாவ மனுஷன் என்று வேதாகமம் கூறுகின்றது. அதுதான் நமது ஜென்மஸ்பாவம். எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று எரேமியா 13:23 வாசிக்கின்றோம். அதாவது ஒரு எத்தியோப்பியன் தன்னுடைய கருப்பு நிற தோலை மாற்றியதாக சரித்திரமே இல்லை. அதே போல சிவிங்கியின் புள்ளிகள் மறைந்ததாக ஒரு காலம் நடந்ததில்லை. அதுபோலவே மனிதனுடைய ஜென்மஸ்பாவங்கள் அவனை விட்டு நீங்குவதே இல்லை. அதுதான் பழைய மனுஷன், அதாவது மனிதனுடைய பிறவி குணம். சிலுவையில் நடந்த தெய்வீக பரிமாற்றத்தில் நமது பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். கிறிஸ்துவின் தேவசாயல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ஜென்மஸ்பாவங்கள் நம்மை விட்டு நீங்கி தேவசாயல் நம்மை நிரப்புகின்றது. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கின்றோம் என்று ரோமர் 6:6 சொல்கின்றது. சிலுவையில் நடந்த இந்த தெய்வீக பரிமாற்றத்தின் மூலம் நமக்குள் இருந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் புதிய மனுஷனாகிய தேவசாயல் நமக்கு வந்திருக்கின்றது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கின்றேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கின்றதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கின்றேன் என்று கலாத்தியர் 2:20 வாசிக்கின்றோம் அல்லவா. 6வதாக, இயேசுவுக்கு சிலுவை, நமக்கு சிங்காசனம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டபடியினால் நமக்கு சிங்காசனத்தில் அமரும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டபடியினால் நமக்கு ஆளுகை கிடைத்திருக்கின்றது. நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். நாம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் என்று 2 தீமோத்தேயு 2:11-12 சொல்கின்றது. அவர் தமக்கு முன் வைத்திருக்கின்ற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார் என்று எபிரேயர் 12:2 சொல்கின்றது. கடைசியாக, 7வதாக, இயேசுவுக்கு மரணம், நமக்கு நித்திய ஜீவன். சிலுவையில் நடந்த 7வது தெய்வீக பரிமாற்றம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பரவசப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கின்றது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:23 சொல்கின்றது. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து நாம் அடைய வேண்டிய மரணத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார். இப்படி பல தெய்வீக பரிமாற்றங்கள் சிலுவையிலே மாற்றப்பட்டு பல ஆசீர்வாதங்கள் இயேசு சிலுவையில் செய்து முடித்த செயல்களினால் நமக்கு அது சொந்தமாகின்றது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகின்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்கின்றது. ஆனால் இரட்சிக்கப்பட்டிருக்கின்ற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கின்றது என்று 1 கொரிந்தியர் 1:18 சொல்கின்றது. ஆகவே நாளைய தினத்தில் புனித வெள்ளி அன்று இயேசுவின் அன்பை நினைத்து பார்ப்போம்.
இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்.